ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லவ்ல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நலவாரியத்தில் ₹20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண உதவித்தொகைக்காக ₹20,000 கொடுக்க போகிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப், ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான உதவித்தொகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா திருமண உதவித்தொகை ₹20,000 வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக பெறுறது, அது போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கணும், ஸோ இந்த திருமண உதவித்தொகையை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா அல்லது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணி எவ்வளோ நாளில் நமக்கு வந்து அந்த பணம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது நீங்கள் லெவல் டு க்ளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம், அதாவது தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது கொரோனா காலகட்டத்தில் மிகவுமே அனைத்து மக்களையுமே ஒரு இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கார்டு வச்சுருந்தாங்க, அதாவது அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ 2020 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொரோனா டைமில் எல்லாத்துக்குமே ₹2,000 அந்த மாதிரி வந்து கொரோனா நிவாரண நிதியை வந்து இதன் மூலமாக கொடுத்தாங்க, இந்த வெல்ஃபேர் போர்டு மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுறது இது எல்லாமே வந்தது, இதுக்கான தனி போர்ட்டல் எல்லாமே வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணுறது, அதாவது உதவித்தொகை பெறுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கொண்டு விட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பதிவு பெற்ற தொழிலாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வகையான ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போது இது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது குடும்பத்திற்கு இருமுறை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, உங்களோட பையன் அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ₹3,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ₹20,000 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மகப்பெரு உதவித்தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து நலவாரியத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட மனைவிக்கும் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் ஒரு கணவர் இருக்கார், கணவர்னால் மனைவிக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒரு அப்பா இருக்கார் அப்படின்னா அப்பாவோட குழந்தைகள், பெண்ணாக இருக்கட்டும் அல்லது பையனாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண உதவித்தொகை இருக்கட்டும், மகப்பேறு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பட்டப்படிப்பு மேற்கொள்கிறாங்க, தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, இந்த மாதிரி சட்டம் படிக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு சில வகையான உதவித்தொகையெல்லாம் இருக்குது. அது போக ஓய்வூதியம் சம்மந்தமான உதவித்தொகை, குடும்ப ஓய்வூதியம், இது எல்லாமே இருக்குது. கண் கண்ணாடி வாங்கிறதுக்கு முதல் கொண்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸோ அது போக விபத்து மரணம் ஏற்பட்டால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகை ₹1,00,000லேருந்து ₹2,00,000 இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜியோவோடவே இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஸ்கீம், அதில் வந்து ₹20,000 கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் அப்பா ஒரு நலவாரி உறுப்பினராக இருக்காரு, இல்லை உங்கள் அம்மா ஒரு நலவாரி உறுப்பினராக இருக்காங்க, அல்லது நீங்களே ஒரு நலவாரி உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மேரேஜ் ஸ்கீம், அதாவது திருமண உதவித்தொகைக்கு வந்து நலவாரி மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு ₹20,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட் எவர் என்ன கம்யூனிட்டினாலுமே, எஸ்சி, பிசி, எம்பிசி, எஸ்டி, எதுனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கன்செஷனும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, அதாவது இணையதளம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அது மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்தது இதில் TNUWWP அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதும் ஃபஸ்ட் லிங்காக வரும். ஸோ இது பாருங்கள், தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நலவாரியத்துக்கு உண்டான இந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா 2021 தான் வந்து இதை அப்டேட் பண்ணாங்க, சரிங்களா? இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் முகப்பு பக்கம், அதாவது ஆல்ரெடி நம்ம நலவாரியத்தில் இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். சப்போஸ் நான் நலவாரியத்தில் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை, புதுசாக நீங்கள் நலவாரியத்தில் வந்து இணைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் நலவாரியத்தில் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமண உதவித்தொகையை எப்படி ஆன்லைன் மூலமாக பெறுறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு நலவாரி உறுப்பினராக இருந்தீங்கன்னா யூஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கங்க. நான் இப்போ எல்லாமே என்டர் பண்ணிட்டு உள்நுழை அப்படின்னு இருக்கு, அதை கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்டேன், யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணது என் பேஜ் வந்து இப்படி வந்துருச்சு. யூசர் ப்ரொஃபைல், ரினியூவல், கிளைம், சர்வீசஸ், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, ஹவுசிங் ஸ்கீம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வீடு ஸ்கீமும் இருக்குது, அதாவது இலவச வீடு திட்டம் அப்படின்னு. இது வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்காக வந்து பிரத்யேகமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேரேஜ் ஸ்கீமுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் கிளைம்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிடென்ட், டெத் அட் ஒர்க் சைட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் மேரேஜ் அப்படின்னு இருக்கும், நான் மேரேஜ் கொடுத்துட்றேன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா
மேரேஜுக்கு, அதாவது உங்களோட பையனோ அல்லது பொண்ணோ அல்லது உங்களோட மேரேஜோ இருக்குது அப்படின்னா, அது மூலமாக 20,000 வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக நலவாரியத்தில் அப்ளை பண்ணி பெறலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட கேமரா இருக்கணும், அதாவது உங்களோட பிசி லேப்டாப்பில் வந்து கேமரா இருக்கணும். கேமரா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கம்பல்சரி லைவ் ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கணும். யார் அப்ளிகண்ட்டோ அவங்க வந்து லைவ் ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இது ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் இது எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாரியத்தின் பெயர், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அல்லது உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம், ஸோ இந்த மாதிரி இருக்கும். எந்த நலவாரியமோ அது டிஃபால்ட்டாகவே வந்துடும். அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்து அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நம்ம எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து புதுப்பிக்க வேண்டிய தேதி அதாவது அடுத்த ரினியூவல் டேட் எப்போ, நம்மளோட ஆதார் நம்பரு, ஆதார் அட்டை நகல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஃபெஷ் பண்ணியிருப்போம், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளியின் பெயர், அடுத்தது தொழிலாளியோட ஃபாதர் நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஜெண்டர். ஸோ அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ட்ராப்டவுன் வந்ததும் பிறந்த தேதி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது ஏஜ் ப்ரூஃப்க்கு, அடுத்தது ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை நம்ம வந்து பதிவேற்றம் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்து அட்ரஸ்ஸு, நம்ம அட்ரஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடியே கொடுத்தது தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் எதுவுமே இதில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மூணு ஸ்டெப்லேயும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது, ஓகேங்களா? எதுவுமே இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ண தேவை கிடையாது, இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வரும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அடுத்தது பதவி அட்டை அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு அப்படின்னு இருக்கும். உங்களோட நலவாரிய உறுப்பினர் அட்டையை இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கிளைம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த கிளைம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எங்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதோடய லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விஏ ஓட்டு நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நாங்கள் வசிக்கிறோம், ஸோ இந்த டேட்டில் எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது எங்களுக்கு இந்த டேட்டில் கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மேரேஜ் ஆயிருந்தாலும் 1 or 2 months நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். சப்போஸ் மேரேஜ் ஆகலை, ஸோ இன்னொரு 1 month இருக்குது, 10 days இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆஃப் த செல்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர், சுய மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட நேம் வரும். ஸோ அதே மாதிரி அவங்க என்ன ரிலேஷன், அவங்க செல்ஃபா அல்லது சன்னா டாட்டரா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சன்னுக்கு கல்யாணம் அப்படின்னா சன் வந்து இங்கே மேரீடு ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸில் வரும். சிங்கிள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலேயே திருமணத்திற்கான கோப்பு மனு யாருக்காக விண்ணப்பிக்கப்படுகிறது, அதாவது உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுங்க, அல்லது உங்களோட பொண்ணுக்கு மகளுக்கு அப்படின்னா டாட்டர் கொடுங்க, உங்களோட பையனுக்கு அப்படின்னா சன் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ எந்த கேட்டகரியும் அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருமண உதவித்தொகை பெறும் நபரின் விவரங்கள், அதாவது மேலே நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம் யாருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃபுன்னு செலக்ட் பண்ணால் ஸோ இந்த மாதிரி பேர் வந்துடும். ஸோ அவங்களோட ஏஜ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அடுத்து ஏஜ் ப்ரூஃப்க்கு நம்ம பர்த் சர்டிஃபிகேட், டிசி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்க. அடுத்தது ஆதார் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அடுத்து ஆதார் அட்டையை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்படியே நான் ட்ராப்டவுன் வரேன். ட்ராப்டவுன் வந்ததும் தம்பதியரின் விவரங்கள், அதாவது மணமகளோட பெயர் என்ன, அதுக்கப்புறம் மணமகள் பிறந்த தேதி, அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டிசி இருக்கணும், அவங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும், அடுத்தது அவங்களோட ஆதார் அட்டையோட ஸ்கேன் காப்பி இருக்கணும், அதுக்கப்புறம் திருமண தேதி மற்றும் இடம், எந்த டேட்டில் திருமணம் ஆல்ரெடி முடிஞ்சது அப்படின்னாலுமே 1 or 2 months நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி திருமணம் முடிஞ்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் திருமணம் ஆகலை, இன்னொரு 10 to 20 days இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? திருமண தேதி, திருமண இடம் இது எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமண இடம் நீங்கள் இங்கே கொடுத்துட்டு டேட்டு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படியே ட்ராப்டவுன் வரேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, ஸ்டேட்டு இது எல்லாமே கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், இருக்குன்னா இருக்குது எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமண புகைப்படம், அதாவது திருமணம் ஆயிருந்ததுன்னா நீங்கள் புகைப்படம் இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களோட மேரேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் மேரேஜ் ஆகலை அப்படின்னா ரெண்டு பேரும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் கால் அல்லது டெம்பிள் ரிசிப்ட். ஸோ நீங்கள் வந்து திருமண மண்டபத்திலேயே அல்லது கோயிலில் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது முன்னாடியே வந்து ஒரு ரெசிப்ட் வாங்கியிருப்பீங்க, ஒரு அட்வான்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ புக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அதை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அதோட பில் காப்பியை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ட்ராப்டவுன் வரேன்.
ட்ராப்டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் த கபுள், தம்பதியின் முகவரி சான்று, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு உள்ள முகவரி சான்று ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், ரெண்டு பேர்த்தோட ஆதார் கார்டையும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் விஏ ஓட்டு சைன் வாங்கியிருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கலாம், உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கிட்ட வாங்கலாம், கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட வாங்கலாம், அதாவது விஏஓ இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் இன்விடேஷன், அதாவது நீங்கள் வந்து அச்சகம் விலாசத்துடன் திருமண அழைப்புதலை பதிவேற்றவும், அதாவது உங்களோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட், அதாவது முதல் திருமணமாக இருந்தது அப்படின்னா அதுக்கான சான்றுகள் விஏ ஓட்டிருந்து வாங்கி இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அப்படியே ட்ராப்டவுன் வரேன், ட்ராப்டவுன் வந்தது நம்ம ஆல்ரெடி நலவாரியத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஃபெஜ் ஆயிரும். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு தான் அந்த அமௌண்ட் வந்து வரும், ஓகேங்களா. அந்த 20,000 ரூபா அப்படிங்கிறது இதுக்கு தான் வரும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஃபெஜ் ஆகிருக்கும், நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அப்படியே ட்ராப்டவுன் வரேன், தொழிலாளியின் புகைப்படம், ஆல்ரெடி தொழிலாளியோட புகைப்படத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கைவிரல் ரேகை அல்லது சிக்னேச்சர், ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளியின் நேரடி புகைப்படம், ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கேமராவை. ஸோ கேமரா ஆனில் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து லைவ் ஃபோட்டோ எடுக்கும், லைவ் ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே டேக் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், டேக் ஃபோட்டோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிவ்யூ காட்டும். ஸோ ப்ரிவியூவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜ் வந்துருங்க, ஹோம் பேஜ் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும், கிளைம் டைப்பில். ஸோ போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கிளைமு, அதுக்கப்புறம் மேரேஜ் கிளைமு, இது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் மேரேஜ் கிளைம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும், ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும், சரிங்களா. அதுக்கப்புறம் வித்தின் 1 or 2 days உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும், அந்த 20,000, ஓகேங்களா. ஸோ திருமண உதவித்தொகை 20,000 ரூபா பெறத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் மகனுக்கோ மகனுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நலவாரியத்தில் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியான வழிமுறைகள் மூலமாக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன், உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ், பை, டேக் கேர்.